ஹாய் எவ்ரிவான். ஃப்ரெண்டை ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டுருந்தேன். அவங்களுக்காக மினி டிஃபன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கேசரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரவையை நெய்யில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, ரவையை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் பாய்லிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே ரவை வறுத்துட்டு அதுலேயே டைரெக்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிடுவேன். அது வந்து கொலையாமல், ஐ மீன் அந்த கட்டி பிடிக்காமல் வந்து கரெக்டாக கலரிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்லா வந்துடும் கேசரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நான் தண்ணி ஆட் பண்ணி பொறுமையாக வந்து இந்த மாதிரி கட்டி வராமல் வந்து கிளறி விட்டுட்டேன். ஸோ எனக்கு பெருசாக வந்து அந்த லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, அதனால் வந்து ஓகே. பட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியலன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மெத்தடில் தண்ணி சூடு பண்ணி அதில் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பவுடர் ஆட் பண்ணி ஸ்லோவாக வந்து நான் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டுருந்தேன். சைடில் ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி நுணுக்கி அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து கேசரிக்கு எப்போவுமே நல்ல வாசம் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து ஆல்ரெடி நான் பிகினிங்கில் ரவை வறுத்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ சர்க்கரையை ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே வந்து இந்த மாதிரி மூடி போட்டு லைட்டாக வேக விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு 1 or 2 ஸ்பூன்ஸோ இல்லை எவ்வளோ நெய் நல்லா தாராளமாக, நெய் வந்து எந்த அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வேண்டிய அளவு அதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஸ்லோவில் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பொறுமையாக குக்காகி நமக்கு கேசரி வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை அந்த கரண்டி வச்சோ இப்படி எடுக்கும்போது அது வந்து அப்படியே திரண்டு வரும். அந்த மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரலையும் குக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேசரி வந்து நமக்கு நல்லாவே வந்து டேஸ்டியாக வந்து இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒதுக்குனா அது அழகாக வந்து ஒதுங்கி வரும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போது கேசரி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நாள் மினி டிஃபனுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி. நார்மலாக வந்து பொங்கல் பூரி நிறையா பண்ணுவாங்க, பட் டின்னருங்கிறதுனால நாங்கள் இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வடை, இதெல்லாம் தான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். தோசை, கோன் தோசை வந்து கீ வச்சு போட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் ரெடி பண்ண மினி டிஃபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.